உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சீனு, என்னாச்சு? சீனு, எழுந்திரு, விடு கைய குடு. ஏய், அந்த விடு. ஏண்டா அப்படி பண்ற? உனக்கு ஒண்ணும் இல்ல. ஏய், குடிச்சிருக்கியா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ குடிச்சிருப்ப. அதைவிட எவ்வளவு தைரியம் இருந்தா குடிச்சிட்டு நீ வீட்டுக்கு வந்திருப்ப. வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன தெரியல? நான் வந்தப்போ நீ விலகி போன. நான் விலகி போனப்போ நீ வந்த. மறுபடியும் நான் வந்தப்போ நீ விலகி போயிட்ட. நான் என்ன, நீ வச்ச ஆளா? வானா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. என்னால உன்னை மறக்க முடியல மாயா. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத சீனு. நீ முடிவை மாத்திக்கிட்டா நான் பேசுறது உனக்கு முட்டாள்தனம் ஆயிடுச்சா? அது இந்த குடும்பத்துக்காக மாத்திக்கிட்டது. உன்னையும் என்னையும் விட இந்த வீடு முக்கியம். அத மறந்துடாத. நாம எல்லாரும் இல்லாம இந்த வீடுன்னு ஒண்ணு கிடையாது. அத நீ மறந்துடாத, மறந்துடாத. இப்ப நான் உன்கிட்ட ஆர்குமெண்ட் பண்றதுக்காக இங்க வரல. நீ எதுக்கு வந்தியோ அது எனக்கு தேவையில்லை. ஆனா நீ இங்க வராம இருந்திருந்தா, நீங்க வராம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அது மட்டும் நிச்சயம். நீ ஊர்ல இருந்திருக்க வேண்டியதானே. உன்னை யார் இங்க வர சொல்லி அழுதா? உன்னை பார்த்ததாலதானே என் மனசு மாறுச்சு. நீ ஒருத்தி இருக்கிறது தெரியாம போயிருந்தா நான் எந்த கழுதியை காட்டினாலும் தாலி கட்டிட்டு போயிருப்பேன்ல. அப்படிதான போன, அப்படிதான போன. உனக்கே தெரியும்ல, எல்லாத்துக்கும் நீயும் துணையா இருந்துட்டு இப்போ வந்து மறந்துடுன்னு சொன்னா என்ன அர்த்தம் மாயா? அதுக்கு நீ என்ன, இறந்துடுன்னு சொன்னா கூட நான் இறக்க தயார் மாயா? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத சீனு. என்னால உன்னை மறக்க முடியல மாயா, மறக்கவே முடியாது. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல, வாழ்க்கையே இல்ல, வாழ்க்கையே இல்ல. ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடு. இன்னொரு முறை இந்த மாதிரி பேசுன கொண்டுடுவ ஜாக்கிரத. கண்ணி படாம போய் பாடு, சிக்குனா எல்லாமே கெட்டு போயிடும். சீக்கிரம் சாப்பிட யாராவது வந்துட போறாங்க.
போடாம சாப்பிடு. அது இல்லமாயா, மாமா வராது. என்ன இந்த நேரத்துல சாப்பிடுற? ஆமா மாமா, லேட் ஆயிடுச்சு. நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தமா. நீ வந்தேன்னு தெரிஞ்சது, அதான் உன்ன பார்க்க வந்தேன். அவினாசி சுப்பிரமணி கிட்ட செக் வாங்கிட்டு வர சொன்னே, போனியா? போன மாமா. செக் கொடுத்தாரா? இல்ல, நான் போனப்போ அவரு அங்க இல்ல, எங்கேயோ போயிருக்காரு, வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டேன் மாமா. சரி. ஏய் சினு, என்னடா கண்ணு ஏன் சவந்திருக்கு? பைக்ல வேகமா வந்துட்டு இருந்தனா அதான் அடிச்சிருச்சு. ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிட்டு வந்தியா? ஆமா, இல்ல போட்டிருந்தேன். கிளாஸ தூக்கி விட்டுட்டு ஓட்டிட்டு வந்தனா அதுலதான் அடிச்சிருச்சு. பாரு, எத்தனை தடவை சொல்றது, ராத்திரி நேரத்துல பூச்சி அடிக்கும், ஹெல்மெட் கண்ணாடி போடாம வண்டி ஓட்டக்கூடாதுன்னு. ரோடு ரொம்ப இருட்டா இருந்துச்சு, கண்ணாடியும் ரொம்ப மங்கலா இருந்ததுனால ரோடு சரியா தெரியல, அதனாலதான். சரி சரி, சாப்பிட்டுட்டு கண்ணை நல்லா கடுவிட்டு அப்புறமா போய் தூங்க. சரிங்க மாமா. ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.